மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்துள்ள நவரத்தினம் எனும் திரைப்படத்தில் தான் நடித்த தனது சில காட்சிகள் குறித்த அனுபவ நினைவுகளை இங்கு நினைவு கொள்கிறார் திரு கே பி ராமகிருஷ்ணன் அவர்கள். நவரத்தினம் அப்படின்னு ஒரு படம், புரொடியூசர் டைரக்டர் ஏ பி நாகராஜன் சார் அவர்கள். அந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல வேஷம் கொடுத்தாங்க தலைவர் சொல்லி. எனக்கு விற்கலாம் விற்க சொன்னவர் தலைவர் விற்க வச்சு தான் அந்த படத்தில் ஆய் பண்ணும் இந்த தலையெல்லாம் வேண்டாம்னு சொல்லி ஃபுல்லாக படம் பூரா நான் வந்திருக்கேன். ஒரு நாலு பேர் கூட நாலு பேர். அப்புறம் அதே படத்தில் ஏவிபி ராஜன் கூட போய் பண்ணியிருக்கேன். அந்த நவரத்தனத்தில் எனக்கு நல்ல வேஷம் கடைசி படம் அவன் கடைசி வரைக்கும் அதில் ஆய் பண்ணக்கூடிய நிலைமை எனக்கு கொடுத்தார் தலைவர். அதை முதல் ஷாட் என்னன்னு கேட்டால் நம்பி அரண்ணன் வந்து தலைவருடைய தாய் மாமன் அந்த படத்தில் அவர்கிட்ட போய் ஒப்படைக்கணும். அப்போ என்னை கேட்பார், எங்கே கூப்பிட்டு போகிறேன்னு கேட்பார். உங்கள் தாய் மாமன் கிட்ட ஒப்படைக்க போகிறேன்னு சொல்லி நான் தான் பேசுவேன் டைரக்ட். இந்த படத்தில் தலைவருடைய வேஷமே ஒம்பது பேர் திருத்துற வேஷம்தான், ஒம்பது வகையான கேரக்டர். அதில் ஃபஸ்ட்டு சீன் டைரக்டரோட வயசு தான் எங்களுக்கு. ஒரு பொண்ணு வரும் ஆம்பளை வேஷம் போட்டு, அந்த பொண்ணை நாங்கள்லாம் வந்து கலாட்டம் பண்ணி ஆம்பளை பொம்பளைன்னு கேட்டு ரகலை பண்ணும்போது பொம்பளை தாண்டான்னு சொல்லுவேன். உடனே தலைவர் வருவார், நீ யார் கேட்கறதுன்னு கேட்பார். நாங்கள் இங்கே ஒரு போயிட்டு ஆரம்பம், அதான் ஃபஸ்ட்டு சீனு. அப்புறம் இந்த படத்தினுடைய ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டால், படநாட்டில் வந்து ஷெட்டின்னு ஒரு ஆக்டர் இருக்கார். அவர் ஸ்டண்ட் ஆக்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், எல்லாமே பிரபலமானவர். அவருடைய சொந்தக்காரன்தான் நம்ம ஷியாம் சுந்தர், ஸ்டண்ட் மாஸ்டர். அவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், எனக்கு ஒரு ஆசை புரட்சி தலைவரோட ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணணும். உடனே ஷியாம் சுந்தர் தலைவர்கிட்ட சொல்லி ஒரு சான்ஸ் கேட்டார். அவர் நவரத்தனத்தில் ஒரு ஷாட்டு கொடுத்தார். ஃபைட்டு சத்யா சுட்டால் தான் ஃபைட்டு. அந்த ஒரு இடத்துல வந்து ரெண்டு பேரும் ஜம்ப் பண்ணோம். தலைவர் லாபகமாக ஜம்ப் பண்ணி போக்கு விட்டு இவர் தடமாடி விழுந்துட்டார். மண்டை நல்லா அடிபட்டது, மூச்சு திருவாடி விழுந்துட்டார். எல்லாருக்கும் பயந்து அப்புறம் தண்ணி கிண்ணியை கொடுத்து என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயந்து தலைவர் ரொம்ப சிரமப்பட்டார் தலைவர். அப்புறம் சாரி சொன்னார், பரவாயில்ல பரவாயில்ல இங்கே நல்லா இருந்தால் போதும். இந்த படத்தினுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா தண்டபாணின்னு பேர். அவருக்கு ஒரு வாய்ப்பு தலைவர் கொடுத்தாரு. தண்டபாணி யாருன்னு கேட்டிங்கன்னா ரிக்ஷா கேரளர் போயிட்டு வருவார், நான் அவருந்தான் வருவேன். நம்ம கூட சேர்ந்த ஒரு ஆள் தான், அவருக்கு ஒரு வாய்ப்பு அளித்தார். அதாவது இந்த காலகட்டத்தில் முக்கியமான நிகழ்ச்சி சொல்லி ஆகணும், தேர்தல் சமயம் அது, சேர்ந்த நேரம் தேர்தல் டிக்கால் பண்ணிட்டாங்க. பாதி நேரம் தேர்தலுக்காக, பாதி நேரம் சினிமாவுக்கு. இப்படி பார்த்து மாற்றி ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப பண்ணார். எதுக்காக தூக்கி வந்தீங்க, எங்க கொண்டு போறீங்க? உங்க மாமனாரு உங்களுக்கு தனியா விருந்து வைக்கணும்னு மாங்காட்டு மலையில இருக்கிற அவருடைய பங்களாவுக்கு உங்களை கொண்டு வர சொன்னார். ஓ, என் மாமனுடைய லீலையே தான் இவ்வளவும். என்ன ஊஞ்சாட்டுறீங்க? நான் போய் ஸ்டேரிங் உட்காருறேன், அந்த ஆணையம் இறங்கி தர சொல்லுங்க. நம்ம முதலாளி கிட்ட கொண்டு போய் அவளை சேர்க்க விட போறதில்லை.
வந்து இன்னேருக்கு எங்க போற என்னடா முழிக்கிற ஊருக்கு புதுசா என்னடா பொம்பளை மாதிரி நெளியற டேய் பொம்பளையே தாண்டா ஆமா ஆமா ஏய் குட்டி எவ்வளவு பணம் வச்சிருக்க எடு இப்டி ஐயா என்கிட்ட பணம் ஒண்ணும் இல்ல உங்களை கெஞ்சி கேட்கிறேன் என்ன விட்டுடுங்க அட என்னடா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சட்டையில நல்லா செக் பண்ணி பார்க்க வேண்டியதுதானே பாருங்க வாங்க மாப்ளே வாங்க தப்பிச்சு போன நீங்க தானா வந்து சிக்கிக்கிட்டீங்களா நான் சிக்கினேனா நீங்க சிக்கிருக்கீங்களாங்கறது அப்புறம் பாப்போம் அந்த பொண்ணுட்ட ஏன் மம்புக்கு போறீங்க ஏய் அத கேக்க நீ யாரு நானா என்னம்மா வயிறா பளிச்சு பளிச்சுன்னு மின்ன வேண்டிய நீ பாவம் இப்ப பட்டிக்காட்டுல வந்து பலகார கடை வச்சுட்ட யோ மரியாதையா சொல்றேன் ஏதாவது சாப்பிடணும்னா சாப்பிட்டுட்டு அதுக்குண்டான காசியும் கொடுத்துட்டு சீக்கிரம் வெளியே போயிடுங்க வயிறா இப்ப கடை மட்டும்தான் நடத்துறியா என்கிட்ட பம்பு வளர்க்கணும்னு வந்திருக்கீங்களா மரியாதையா வெளியே போயிடுங்க உன்னை பார்த்தது பிறகு பேசாம போக முடியுமா என்னங்கடா நீங்க என்ன மாதிரி மாட்ட வந்து பம்பளிச்சிருக்கீங்க மரியாதையா ஒண்ணு ரெண்டு மூணு சொல்றதுக்குள்ள நடந்து விட்டு போயிருங்க இல்ல நான் குடிக்கிற போதே தாங்க மாட்டீங்க தங்கத்தை கொண்டு வந்துட்டோம் சபாஷ் கொண்டு வாங்க உள்ள தங்கத்தை கொண்டு வந்துட்டேன் சபாஷ் பண்ணாரு தங்கம் தங்கத்துக்கு என்ன